வணக்கம் நண்பர்களே. இந்தியா தலைமையேற்று நடத்தி இருக்கக்கூடிய G20 மாநாடு, அதனுடைய சிறப்பம்சங்கள், எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அதில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ சிறப்பம்சங்கள் என்னென்ன, மற்ற எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு நாட்கள் மிக பிரம்மாண்டமாக அமைத்திருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், அதில் மழை பெஞ்சு தண்ணி ஒழுகிடுச்சு அப்படின்னு புகார்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் 2,200 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவில் சிறப்பாக செய்த விடயங்கள் என்னென்ன அந்த மண்டபத்துக்குள்ள அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 27 அடி உயரத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடராஜர் சிலை இந்தியாவினுடைய அடையாளத்தை இங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. பாரத் அப்படிங்கிற பெயர் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய டேபிளில் வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா அப்படிங்கிற பேர் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே இந்தியா அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்காங்களே தவிர பாரத் அப்படிங்கிறத எந்த நாடும் அங்கீகரிக்கலை. ஐநாவினுடைய முக்கியமான ஒரு நபர் பேசியிருக்கக்கூடிய விடயம், இந்தியா அப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சது அப்படின்னா நாங்கள் அந்த ரெக்வஸ்ட்டை பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ இங்கே G20 வந்த ஒரு நபர், ஐநா சபையை சேர்ந்த ஒரு நபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். சரி, G20 மாநாட்டில் சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே இருந்து ஐரோப்பாவுக்கு சாலை மார்க்கமாக போவது எப்படி, இங்கே இருந்து நம்ம இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கான சாலை போக்குவரத்தை டெவலப் பண்ணுறது எப்படி, சவுதி அரேபியாவை தாண்டி ஐரோப்பா வரைக்கும் நம்முடைய சரக்கு வணிக வர்த்தகம் அப்படிங்கிறது டெவலப் ஆகணும் அப்படின்னா அதற்கு சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் முக்கியமானது. இப்போ ஏற்கனவே கப்பல் வழி போக்குவரத்தில் வந்து சரக்குகளை கையாண்டுக்கிட்டு இருக்காங்களே, அது கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. இப்போது ட்ரெயின்லாம் வந்து முக்கியமானதா, அதை விட முக்கியமானதா சரக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது முக்கியமானதான்னு கேட்டால், நம்ம கப்பல் வழி போக்குவரத்தில் சுயஸ் கால்வாய் வழியாகத்தான் நம்ம எல்லா போக்குவரத்தையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதே அந்த சுயஸ் கால்வாய் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய பாதை, அதில் ஏதாவது ஒரு கப்பல் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல மற்ற எல்லா நாடுகளுடைய வணிகமுமே பாதிக்கப்படுது. ஒரே ஒரு தடவை ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட ஒட்டுமொத்த வேர்ல்டுனுடைய எக்கனாமியும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே சமாதான புறா ஒன்று தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சமாதான புறா, அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னா G20 மாநாடு. ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட மொத்தம் 20 நாடுகள், சைனா ரஷ்யா வினுடைய பெரும் தலைவர்கள் இதில் கலந்துக்கலை அப்படின்னாலும் அவங்களுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. சைனாவோ ரஷ்யாவோ இதை புறக்கணிக்கிற, சைனாவிலேருந்து பிரதமர் வந்து கலந்துக்கிட்டார், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவினுடைய பிரதிநிதி ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார். அப்போது இங்கே ரஷ்யாவும் சீனாவும் இதை புறக்கணிக்கலை, மாறாக சைனாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த G20 மாநாடு அப்படிங்கிறது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சொன்னேன்ல, சவுதி அரேபியா வரைக்கும் இங்கேருந்து ரோடு போட போகிறாங்க. சவுதி அரேபியா வரைக்கும் ட்ரெயின் டிராவலுக்கான தண்டவாளங்கள் அமைக்க போகிறாங்க. எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னா, இதை செய்கிறதுக்குன்னே ஒரு முதலீட்டாளர்கள் குழு அமைப்பு ஒன்று இருக்குது, அதன் மூலியமாக இதை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்தியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து 4 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க. சரி, இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இனிமேல் நம்ம சுயஸ் கால்வாயை மட்டுமே, கப்பல் வழி போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருக்கணுங்கிற தேவை கிடையாது. மாறாக நம்ம எதை நம்பி போக போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோடு போட போகிறோம், அந்த ரோடில் நம்ம பேருந்துகள் இயக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ரயில் தண்டவாளங்கள் அமைக்கிறது மூலியமாக ட்ரெயின்கள் இயக்க முடியும், அதன் மூலியமாக நம்முடைய வணிகத்தையும் வர்த்தகத்தையும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரு நம்பிக்கை. இது எல்லாமே இனிமே போருக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி பேசினதன் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரையே எல்லா நாடுகளுமே இன்னைக்கு உள்நாட்டு போராக கருதக்கூடிய அளவுக்கு மனம் மாறி போச்சு.
அது இரண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியல. சோவியத் ரஷ்யாவில் இருந்து பிரிஞ்சு போன உக்ரைனு தன்னுடைய தாய் வீட்டோடு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபரும் இந்தியாவின் பக்கம் இருக்கிறார். ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம்னா இந்த மாநாடில் ரஷ்யாவினுடைய அதிபரை பற்றியும் ரஷ்ய நாட்டை பற்றியும் அவங்களுடைய எண்ணெய் வளங்களை பற்றியும் எந்த விதமான பேச்சும் பேசலை. சைனாவினுடைய அதிபர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் பேசின ஸ்டேட்மெண்ட்டு சைனா அதிபர் கலந்துக்கலைங்கிறது வருத்தம் தான், ஆனால் மாநாடு சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து கலந்துக்கிட்டதுனாலேயே இந்த G20 மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சைனாவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது என்னென்னா, இலங்கை மாதிரியான பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பாகிஸ்தான் மாதிரி பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அது நிறைய கடன் உதவி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கடன் உதவி செஞ்சு அந்த நாட்டினுடைய அந்த கண்டங்களுடைய நட்பையும் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுது. ஆனால் 1960 பின்னாடியே நம்ம இந்தியா ஆப்பிரிக்காவோடு நல்லுறவு வச்சிருந்தது. அதனால தான் இன்னைக்கு ஆப்பிரிக்காவினுடைய முக்கியமான ஒரு பிரதிநிதி நம்முடைய இந்த G20 மாநாடுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை கட்டி தழுவி கிட்டத்தட்ட 3 அவங்களுடைய ஒரு நல்லுறவு அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு, மக்களுடைய கைத்தட்டல், அந்த அரங்கமே அதிரக்கூடிய வகையில் ஆப்பிரிக்க பிரதிநிதி நம்முடைய பிரதமருக்கு ஒரு பெரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு நிமிடங்களாக பார்க்க முடிஞ்சது. இதுவே இந்தியாவையும் ஆப்பிரிக்க நாடுகளுடைய பிரதிநிதிகளையும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஒரு பெரும் மதிப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்காவோடு சேர்த்து சைனா வந்து ஆப்பிரிக்காவோடு ஒரு நெருங்கிய உறவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலி பிம்பம் வந்து உடைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்மளால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இனிமேல் உலக நாடுகளுக்கு தேவை ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம், ஒரே நோக்கம். அந்த நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும். இந்த எதிர்கால தேவைகளை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏடிஎம்கே சொல்கிற மாதிரி தான், அமைதி வளம் வளர்ச்சி அப்படிங்கிற அதை அடிப்படையாக வச்சு போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது. ஸோ சைனா மற்ற நாடுகள்கிட்ட கடனுதவிகள் கொடுத்து இலங்கையினுடைய தலைமன்னாறு பகுதிகள் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்தையுமே எப்படி வந்து தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி ஆப்பிரிக்காவையும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்த நினச்சாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி போடக்கூடிய வேலையை தான் இந்தியா செஞ்சுருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லை பிரச்சனைகளை இனிமே நீ உள்ளுக்குள்ளே வந்த அப்படின்னா, அருணாச்சல பிரதேச உள்ளிட்ட ஏரியாக்குள்ள வந்த அப்படின்னா என்கிட்ட 20 துணைக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வேலையும் இந்தியா செஞ்சுருக்காங்க. சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் எல்லாமே இந்தியாவினுடைய பங்காளிகளாக மாறி போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் இந்த மாநாடில் மற்ற நாட்டினுடைய பிரதிநிதிகளுடைய மனைவிகள் அவங்களுடைய துணையர் எல்லாருமே நம்முடைய பாரம்பரிய உணவுகள் மேலே ரொம்ப நாட்டமாக இருந்தாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. தினையும் தேனும் உள்ளிட்ட ஏகப்பட்ட நம்முடைய பாரம்பரியம் எதுவுமே நான்வெஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் நம்ம நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கப்படவில்லை. கார்கே உள்ளிட்ட தலைவர்களுக்கெல்லாம் சரியான மரியாதை கொடுக்கப்படலை. நிதிஷ்குமார் போய் கலந்துக்கிட்டாங்க, நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க, ஜோ பைடன் அவருக்கு கை கொடுத்த நிகழ்வு எல்லாமே வரவேற்க தகுந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலை அப்படிங்கும்போது அது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. நம்முடைய ஜனநாயகத்திற்கும் நம்முடைய சமூக நீதியை குலைக்கக்கூடிய ஒரு வேலையை பிரதமர் நரேந்திர மோடியும் அவருடைய அந்த என்டிஏ கூட்டணியும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வெறுப்புணர்வு தான். இந்தியா அப்படிங்கிற இந்த கூட்டணி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு தான் காரணம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப அங்கே அந்த மாநாட்டிலேயே சங்கட்டமான ஒரு நிகழ்வு அப்படியா பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாநாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி 2,700 crore செலவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த பாரத் மண்டபத்தில் மழைநீர் ஒழுகி ஊற்றிக்கிட்டு இருந்தது. இதை படம் பிடிச்சி மீடியாக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அதை போட்டிருக்காங்க. அப்போ 2,700 crore நீங்கள் வெறுமனை இந்தியாவினுடைய குடிசைகளை நீங்கள் வந்து ஒரு பச்சை போர்வை போற்றி மறைக்கலாம்,
ஆனால் மழை வந்து உங்களுடைய மானத்தை வாங்கிடுச்சு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கிண்டலும் கேலியுமாக பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ மழையை இனிமேல் ஆர்எஸ்ஆர்ட்ட போய் இதை பேட்டியாக கேட்டாங்க அப்படின்னா ஆன்டி இண்டியன் யாரை சொல்லுவார் அப்படின்னா, இந்தியாவில் பெய்யக்கூடிய மழைக்கு பேர் இனிமே ஆன்டி இண்டியன் ரெயின் அப்படின்னு பேர் வைப்பாரான்னு தெரில. ஸோ இயற்கை எப்பயுமே இயற்கை தான், அதான் நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த மாநாட்டினுடைய முக்கியமான விஷயங்களையும் இயற்கையை பேணணும், அதே நேரத்தில் எதிர்கால தேவையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இயற்கையை சமநிலைப்படுத்தினா மட்டும்தான் எதிர்காலத்தில் இயற்கை நமக்கு பேரிடர் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக வந்து இன்னைக்கு முழக்கப்பகுதியின்றைய நாடுகள்லாம் இன்னைக்கு நிலநடுக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பேசப்பொருளாக மாறி இருந்தது. இமாச்சல் பிரதேசத்தில் நிலச்சரிவு உள்ளிட்ட ப்ராப்ளத்தையும் பேசப்பொருளாக இருந்தது. மௌனங்களை தாண்டி இந்த மாநாடு நிறையா பேசியிருக்கு. அந்த பேசப்பட்ட விடயங்களில் முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம பதிவு செஞ்சு பேசியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதற்கு அடுத்ததாக வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு இந்த G20 மாநாடு நடத்துவதற்கான அதிகாரத்தை கொடுக்கறது பிரேசிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் அதை சிறப்பாக நடத்துவதற்கு இந்தியா துணை நிற்கும் அப்படிங்கிறதையும், இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், உடன்படிக்கைகள், கையெழுத்துகள் எல்லாமே அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு உதவணும், அது உலக நாடுகளுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் உதவணுங்கிறது தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு. குறைகளை தாண்டி நிறைகள் நிறையா இந்த G20 மாநாட்டில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து இது மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.